வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்க சபரி. இது எஸ்எம் கைட் சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பேஸ்புக்ல பார்த்தா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேயா? இப்ப வந்து நான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊரடங்கு தளர்வுல நம்ம மதுரை மேல மாசத்துக்கு ஒரு புதுசா ஒரு டீ கப் வந்து அறிமுகப்படுத்தோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டீ கப்பையும் குடிச்சிட்டு நம்ம கீழே தான் டீ போடணும், குபத்துட்டு தான் போடணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த டீ கப்பை குடிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே சாப்பிடலாம். அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க இருக்கோம். வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். சூப்பரா இருக்கு. இந்த கடை வந்து பேலமாசு வீதி, நம்ம போத்திஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு இடம் தான். மக்கள் அதிகமா கூடுற இடம் தான் இது. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகேவா? வாங்க. அதாவது இந்த கடையில தாங்க ஆர்எஸ் பதி நீலகிரி டீன் இருக்கு இல்லையா, இந்த கடையில தான் அந்த ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரு கடையில தான் இந்த ப்ராடக்ட் இருக்கு. நம்ம கதையோட ஹீரோவே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த கப்பு தாங்க அந்த கடையோட ஹீரோவே. இந்த இது வந்து மேக்சிமம் வந்து மதுரை ஏரியாவில் தான் நான் பார்த்துருக்கேன். அதுவும் இந்த கடையில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அதுவும் இந்த ஊரடங்கு சமயத்தில் வந்து இது இன்னும் கொஞ்சம் பிரபலமாகாமல் இருக்குது, இல்லைன்னா ரொம்பவே பிரபலமாக இருக்கும். அந்த மற்ற கார்பரேட் கம்பெனிஸ் இது மாதிரி இது என்னவோ தெரியல, இது ஒரு சின்ன கடையில் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மேபி இது பெரிய கடையில் ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையே இருந்தால் இதோட மதிப்பே வேறு மாதிரி இருக்கும்னு தோணுது. பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நம்ம பூந்தொட்டி மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் இருக்குது சரிங்களா. அதில் வந்து சாதாரண டீ, அவங்க ப்ராடக்டோட டீ கப்பு நீலகிரி டீன்னு சொல்கிறாங்க, அந்த டீயை வந்து யூஸ் பண்ணி அந்த டீ போட்டு அந்த டீயை வந்து இந்த கப்பில் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கொடுக்குறாங்க. இதுதான் விஷயமே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த டீயும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம சாதாரண டீ குடிக்கிறதுக்கும் இது வந்து கரண்ட்டில் அந்த பாய்லர் எல்லாமே வந்து அதை கரண்ட்டில் வச்சுருக்குறாங்க. அதில் ஹீட் ஆகி அந்த டிகாசன்ஸ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் வாசமாக இருக்குது. கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆமாம், ட்ரை பண்ணுங்கள். ஒரு 20 ரூபா தான், ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது, ரொம்ப 20 ரூபா தான். நீங்கள் மதுரை பக்கம் போனீங்கன்னா இந்த கடைக்கு போங்க, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கலவும் கற்றுவரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை எப்படி தான் இருக்குன்னு பாருங்களேன். அதான் அதை அந்த கப்பில் அப்படியே ஊற்றி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். சாதாரண ஒரு டீயை வந்து கப்புக்கு தான் இப்போ வந்து வேல்யூ, அதுதான் கொஞ்சம். ஏன்னா இது ஒரு 10 நிமிஷத்துக்காண்டி அப்படியே இருக்குது, அந்த ஹீட்லாம் தாங்குது, கையெல்லாம் சுடலை, எதுவுமே செய்யலை. ஒரு 10 நிமிஷம் கழித்து கூட அது வந்து மெல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்ககிட்டே கேளுங்களே, நீங்கள் இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, என்ன டேஸ்ட் கிடையாது? இந்த கப்பு தான் டிஃப்ரெண்ட், மற்றபடி டீ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன? எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ நல்லா இருக்கா டீ? என்ன டேஸ்ட் இருக்கு இதில்? நல்லா இருக்கு. ஓகே ஓகே. இது வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா? பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணுறீங்க? 1 வீக். பிடிச்சிருக்கு? என்ன டேஸ்ட் இருக்கு? வித்தியாசம் தெரியுதா? எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஹாய், இப்போ வந்து இந்த டீ வந்து வாங்கியிருக்கேன் கப்பில். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். சரி, நம்ம குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. டேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே? சாதாரண டீ மாதிரி தான் இருக்குது, பட் இந்த கப்பு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை சாப்பிட்டு நம்ம தூக்கி போட வேண்டியதில்லை, அப்படியே சாப்பிடலாம். டீயை குடிச்சிட்டு கப்பை தூக்கி போட வேண்டியதில்லை, அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இந்த சாக்லேட் வாட அடிக்குது. டீ குடித்தாச்சு, குடித்தது வந்துட்டு நம்ம பார்த்தீங்களா வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து இந்த பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, சாக்லேட் பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி மோர் மோர்னு இருக்கு. அதான் பார்த்தீங்களா, கொடுக்குற காசு வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணலாம். இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குது. ஏன்னா வேற எங்கேயும் இல்லை, யூடியூப்பில் பார்த்த மாதிரி தெரியல, ஃபேஸ்புக்லேயும் பார்த்த மாதிரி தெரியல. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட இதாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மதுரா போத்தீஸ்க்கு ஏத்தாப்பி வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். 20 ரூபா தான், ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது.
இந்த ஊரடங்கில் மக்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தளர்வு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயங்கள் சொல்லும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதான் வேறு ஒன்று அதுதான் வந்திருக்கோம். சரிங்களா, எல்லாமே காலி. சரி ஓகே, இது எஸ்எம்ஐ சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள்.